ஹாய் ஐம் ஜெயந்தி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பெனி சைட் 2013 கீழே 1% கம்பெனி அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம கம்பெனி சைட் 2013 கீழே வேரியஸ் மேனரில் நம்ம கம்பெனிஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். அதில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறப்போ ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி அப்படின்னு பார்ப்போம். இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் இன்னொரு கம்பெனி ஆராயிருக்கு என்னது அப்படின்னா 1% கம்பெனி. 1% கம்பெனி இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் ப்ரைவேட் கம்பெனி. 1% கம்பெனியும் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் என்னதுப்பா, ப்ரைவேட் கம்பெனி. அப்போ ப்ரைவேட் கம்பெனிக்கான டெஃபினிஷன் தான் இந்த 1% கம்பெனிக்கான கிடையாது. 1% கம்பெனிக்கான டெஃபினிஷன் செக்ஷன் 2 சப் செக்ஷன் 62 பிரகாரம், எ கம்பெனி விச் ஹஸ் ஒன்லி 1% அஸ் எ மெம்பர் இஸ் கால் ப்ரைவேட் 1% கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ப்ரைவேட் கம்பெனியில் 1% கம்பெனிக்கு தனி டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிற மினிமம் 2 மெம்பர்ஸ் வேணும் இல்லையா, பட் இங்கே வந்து 1% கம்பெனிக்கு ஒன்லி 1 மெம்பர் போதுமானது. அடுத்து மினிமம் 2 டைரக்டர்ஸ் வேணும் இல்லையா ப்ரைவேட் கம்பெனிக்கு, இங்கே வந்து ஒன்லி 1 டைரக்டர் எனஃப். வேணுமா இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரூல் பிரகாரம் நிறைய டைரக்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். மெம்பரே டைரக்டராக இருக்கலாமனா தாராளமாக இருக்கலாம். அவர் யாரையுமே ரெப்ரசன்ட் பண்ணாத பட்சத்தில், டைரக்டராக யாரையுமே டியூலி அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்ற நேரத்தில், தட் மெம்பர் இஸ் கன்சிடர்ட் அஸ் டைரக்டர். இட் இஸ் அ இம்ப்ளாய்டு மீனிங். அடுத்து ஒன்ஸ் கம்பெனின்னு ஒன்று, இன் 1% கம்பெனி, 1% கம்பெனியை ரன் பண்ணுறாரு, தட் இஸ் 1% கம்பெனி. கம்பெனின்னு ஒன்று இன்கார்பரேட் ஆகிட்டாலே என்ன வந்துடும் அப்படின்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி வந்துடும். செப்பரேட் லீகல் என்டிட்டி, என்டிட்டினா என்னது, ஆர்கனைசேஷன். லீகல் என்டிட்டினா ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். செப்பரேட் லீகல் என்டிட்டினா செப்பரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட், அதுதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி. இங்கேயும் அது அப்ளிகபிள் ஆகும். ஆர்டிபிசிஎல் பர்சன், 1% கம்பெனி இஸ் ஆல்சோ ஏ ஆர்டிபிசிஎல் பர்சன். முக்கியமாக என்னது, லிமிட்டட் லைபிலிட்டி. என்னதுப்பா முக்கியமாக, லிமிட்டட் லைபிலிட்டி. அடுத்து என்ன வரும் அப்படின்னா பெர்பெக்சுவல் சசன், மென் மேக்கம் மென் மேக்கோ பட் தி கம்பெனி கோ ஆன் ஃபார் எவர் தி லீட்ஸ் பவுண்ட் அப். அப்போ அந்த பெர்பெக்சுவல் சசன் இங்கே எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, மெம்பர் இருக்காரு, ஒன்லி 1 மெம்பர் இருக்காரு இல்லையா. அப்போ அந்த ஒன்லி மெம்பர், 1 மெம்பர் வந்து டெத் ஆகிட்டாலோ செஞ்சுட்டாலோ அல்லது இன்கெப்பாசிட்டி அன்சவுண்ட் மைண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிட்டா, அந்த கம்பெனியை நாமினின்னு ஒரு பர்சன் வந்து எடுத்து நடத்துவார், அரே இன்சார்ஜ் எடுத்து நடத்துவார். அந்த நாமினின்ற பர்சனை யார் ரெப்ரசன்ட் பண்ணுவா அப்படின்னா, இந்த மெம்பர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார். இனிஷியலாக இன்கார்பரேட் ஆக போகிறோம்னா அவர் என்ன சொல்லுவோம், சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன்கார்பரேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறப்பயே இந்த நாமினியோட ரிட்டர்ன் கன்சென்ட்டையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனியை வந்து ஆர்ஓசி வந்து என்ன ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணும். அப்போ நாமினி மெம்பர் இந்த 2 பேர் இருந்தால் மட்டும்தான் கம்பெனியை ரன் பண்ண முடியும். அப்போ இந்த 2 பேர் இருந்தால் கம்பெனியை உடனே ரன் பண்ணிடலாமா மேம் அப்படின்னா, இல்லை, அந்த 2 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் முடியும். ரூல் 3 கம்பெனிஸ் இன்கார்பரேஷன் ரூல்ஸ் 2014 பிரகாரம் ஒரு 6 ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். 1% கம்பெனி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, 1% கம்பெனியில் இருக்கிற மெம்பர் அஸ் வெல் அஸ் நாமினி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அடுத்து வந்து ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா, எ பர்சன் ஹூ ஸ்டேடி இன் இந்தியா ஃபார் மோர் தென் 182 டேஸ் இவன் அட்லீஸ்ட் 182 டேஸ் மோர் தேன் கிடையாது, அட்லீஸ்ட் 182 டேஸ் இன் இந்தியா ஃபார் டூரிங் தி ப்ரீவியஸ் 1 காலண்டர் இயர். அப்படி நல்லா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, காலண்டர் இயர் என்ன இயர்ப்பா, காலண்டர் இயரில் வந்து 182 டேஸ் அட்லீஸ்ட் ஸ்டே பண்ணியிருந்தால் அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க, ரெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னவா இருக்கணும், நேச்சுரல் பர்சன்ஸாக இருக்கணும், ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் குமுலேட்டிவ் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் 1% கம்பெனியில் நாமினியாவோ மெம்பராகவோ இருக்க முடியும். அடுத்து ஒரு 1% கம்பெனியில் தான் நாமினி கேரக்டர் அல்லது மெம்பர் கேரக்டரில் இருக்க முடியும். மோர் தென் 1% கம்பெனியில் நாமினி மெம்பர் கேரக்டரில் அவங்க இருக்க முடியாது. அடுத்து என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, மைனர் இருக்கார் இல்லையா, மைனரை வந்து மெம்பராகவோ நாமினியாவோ என்ன பண்ண முடியாது, ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அடுத்து கம்பெனியை செக்ஷன் 8 கம்பெனியாக இன்கார்பரேட்டோ அல்லது கன்வர்ஷனோ பண்ண முடியாது. 1% கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை கேரி ஆன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு
எனி பாடி கார்பரேட்ல செக்யூரிட்டிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆறு ரூலும் வந்து இட்ஸ் ரூல் த்ரீ கம்பெனிஸ் இன்கார்பரேஷன் ரூல்ஸ் 2014 சொல்லியிருக்கு. இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் 1% கம்பெனி ரன் ஆக முடியும். அடுத்து கன்வர்ஷன் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா, இனிஷியலாக இன்கார்பரேட் பண்ணி 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த கம்பெனியை என்ன பண்ண முடியாது, கன்வர்ஷன் வேறு நார்மல் ப்ரைவேட் கம்பெனியாகவோ அல்லது பப்ளிக் கம்பெனியாகவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் இது ஹாவ் சம் எக்ஸப்ஷன். என்னது அப்படின்னா, அந்த கம்பெனி 50 லேக் பெய்டப் ஷேர் கேபிட்டலை பியாண்ட் 50 லேக் தட் மீன்ஸ் கிராஸ் பண்ணிட்டாலோ, அல்லது ஆவரேஜ் அனுவல் டர்னோவர் 2 crore வந்து எக்ஸீட் ஆகிட்டாலோ, அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மல் ப்ரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகிடும். இட் இஸ் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன். இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, வேறு ப்ரைவேட் கம்பெனியாகவோ பப்ளிக் கம்பெனியாகவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. செக்ஷன் 8 கம்பெனியாக எப்பயுமே வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ நாமினியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த நாமினி என்ன பண்ணுவார் அப்படின்னா, டெத்து அல்ல அந்த பர்சன் மெம்பர் டெத்தாகிறப்போ இவர் வந்து நாமினி வந்து மெம்பருங்கிற கேரக்டர்க்குள்ளே வருவார். அப்போ அந்த சுச்சுவேஷனில் சப்போஸ் அந்த மெம்பர் நாமினி வந்து இன்னொரு 1% கம்பெனியில் வந்து மெம்பராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் மெம்பராக இருப்பார், திரும்ப இன்னொரு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ப்ராப்ளம் இன்னொரு கம்பெனியிலேருந்து மெம்பர்ஷிப் வரும். அப்போ இங்கே நம்ம எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஷிப்பை கண்டினியூ பண்ண போகிறாரா அல்லது இந்த நியூ மெம்பர்ஷிப்பை கண்டினியூ பண்ண போகிறாரா அப்படின்றத அவர் 180 டேஸ்க்குள்ளே ஆர்ஓசிக்கு இன்டிமேட் பண்ணணும். இப்போதைக்கு இது பார்ட் 1 இதை பார்த்தோம். பார்ட் 2 என்ன பார்க்கலாம், நாமினேஷன் ப்ராசஸும் அதர் ரிலாக்ஸேஷன் ரூல்ஸும் பார்க்கலாம். பை.